ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம். எங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மார்வாடி ஒருவர் ஆச்சாரிய சுவாமிகளை தரிசிக்க வந்திருந்தார். பல பக்தர்கள் அங்கு சுவாமிகளை தரிசிக்க காத்திருந்தனர். மார்வாடியும் சுவாமிகளிடம், சுவாமி நான் காணிக்கை செலுத்த ஆசைப்படுகிறேன், அதுக்கு தங்கள் அனுமதி வேண்டும் என்று பவ்யமாக சொன்னார். புன்னகையுடன் பார்த்தார் சுவாமிகள். அம்மனையும் ஏகாம்பரேஸ்வரரையும் தரிசிச்சுட்டு வாங்களேன் என்று சுவாமிகள் சொல்ல எண்ணினார். அதே சமயம் மடத்தில் சற்று நேரம் இருந்தால் மனதுக்கு இதமாக இருக்கிறது என்று எண்ணிய மார்வாடி கொஞ்ச நேரம் காமாட்சி அம்மனையும் ஏகாம்பரேஸ்வரரையும் தரிசித்து விட்டு வரச் சென்றார். மனவேதனையுடன் செல்பவர்கள் மன நிம்மதியுடன் திரும்பும் வாய்ப்பு சுவாமிகளின் தரிசனம் கொடுத்தது. ஒரு குடும்பத் தலைவர் தன் மகளை மடத்துக்கு அழைத்துச் சென்றார். அவர் முகத்தில் வேதனை, சோகம் அப்பியிருந்தது. தனது பிரச்சனைக்கு விடுவே கிடையாதா என்று பெருமூச்சு விட்டார் அவர். அவரது மகளும் அமைதியாக இருந்தாள். அவளுக்கும் வேதனை இருந்தது. சற்று நேரம் காத்திருந்த பின் இந்த குடும்பத் தலைவர் இருக்கையிலிருந்து எழுந்து சுவாமிகளிடம் சென்றார். கருணை பொழியும் விழிகள் இவரை பார்த்தன. மடமடவென்று சொன்னார் குடும்பத் தலைவர், சுவாமி என் வருமானம் குடும்பம் நடத்தவே பத்த மாட்டேங்குது. இதுவரை சேமிச்ச பணத்துல மூத்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டேன். இவள் இரண்டாவது பெண். இவனுக்கு திருமணம் செய்ய பணமும் இல்லை, நகையும் இல்லை. நீங்கதான் சுவாமி வழிகாட்டணும் என்று அழுது கொண்டே விழுந்து வணங்கினார் அவர். அந்த பெண்ணும் சுவாமிகள் இருந்த பக்கம் நோக்கி விழுந்து வணங்கினாள். தங்கள் வேதனையை மகானிடம் சொன்னபின் அந்த குடும்பத் தலைவருக்கு மனச்சுமை இல்லை, நிம்மதி கிடைத்த உணர்வு. எழுந்திருங்கள் என்று சைகை காட்டினார் சுவாமிகள். எழுந்தார்கள். அதற்குள் அந்த மார்வாடி தரிசனம் முடித்து கொண்டு மடத்தில் இருந்தார். அவரை நினைத்தார் மகான். மார்வாடி வந்தார் கரம் குவித்தபடி. அம்மனை சேவிச்சுட்டீங்கல்ல, இறைவனையும் தரிசிச்சுட்டு வந்துட்டீங்க, எனக்கு காணிக்கை கொடுக்க தயாராக இருக்கிறீங்க. இவாளுக்கு உங்க காணிக்கையை கொடுத்துடுங்க, அம்பாளுக்கு காணிக்கை செலுத்தின மாதிரிதான் என்றார் சுவாமிகள். தங்கள் உத்தரவு சுவாமி, உங்கள் ஆணையை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் சுவாமி என்று கும்பிட்டார். அவருக்கு பூவும் பழமும் பிரசாதமாக கொடுத்தார். அருகில் இருந்த தந்தையும் மகளையும் பார்த்தார் சுவாமிகள். அவர் பார்த்துப்பார், அவர்கிட்டே பேசுங்க, கவலைப்பட வேண்டாம் என்று ஆசி கூறினார். மார்வாடி கொண்டு வந்திருந்த 13 சவரன் நகையை அந்த குடும்பத் தலைவரிடம் கொடுத்தார். இந்த நகையை பெண்ணுக்கு போட்டு கல்யாணம் செய்யுங்கள், கல்யாண செலவுக்கு 10,000 தரேன், இது சுவாமிகளின் ஆணை, இதற்கு மேலும் உதவி தேவையா என்று கேட்டார் மார்வாடி. தந்தையும் மகளும் மார்வாடியை கரம் குவித்து வணங்கினார்கள். இந்த வணக்கம் சுவாமிகளுக்கு சேரணும் என்றார் மார்வாடி. ஆனந்த கண்ணீரை துடைத்து கொண்டார்கள் தந்தையும் மகளும். நகையை கொடுத்தார். கல்யாண செலவுக்கு 10,000 கொடுத்தார் மார்வாடி. அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. சுவாமிகளிடம் வந்து ஆசி பெற்றார்கள் புது பெண்ணும் மாப்பிள்ளையும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.